ஒவ்வொரு நாளும் லைஃப் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த சம்திங் நியூ டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஷார்ட்டாக உங்ககிட்ட நிறைய வீடியோஸ் சுபா உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான மனநிலையில் பாருங்கள், சுபா யாரையுமே எப்போவுமே குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். சுபா சொல்கிற உணவுகள் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. அண்ட் நல்ல ஹைட்ரேட் பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், எப்போவுமே மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். நல்லா பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்தது. நல்லா பண்ணணும்னா நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், தொப்பை இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்படி இல்லாமல் இருந்தாலே உள்ளே போகும் வெளியில் வரும், நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தானே. அப்போ உணவு தான் அந்த இடத்துல பேஸ். நவு கிளியர். அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், 12 வருஷம் நான் வந்து கையில் பிடிச்சி பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு பயமாக இருக்குது, 1 மினிட்ல வெளியில் வந்துடுது, எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, இது எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. முதல்ல இந்த மனக்குழப்பம், மன பயம், மன பதட்டத்தை தூக்கி வெளியில் போட்டுருங்க. அடுத்து 1 மினிட்ல வருது அப்படின்னா உங்களுக்கு உடம்பில் வந்து ஹீட் பிரச்சனை இருக்கா, அதாவது உடல் சூடு பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி உடல் சூடு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சூட்டை வந்து நல்ல பழங்கள் காய்கள் கனிகளை கொண்டு எடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்துக்கு 2 நாள், சளி பிடிக்காது அப்படின்னா. ஸோ சூட்டை வந்து குறைக்கணும், உணவுகள் மூலயமாவும் சூட்டை வந்து குறைக்கலாம். நல்ல பழங்கள்னால் நீங்கள் நல்ல வாட்டர் நீர் காய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போது நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாட்டர் மெலன், நல்ல வந்து ஆரஞ்சு பழம் எடுக்கிறது, திராட்சை எடுக்கிறது, இந்த மாதிரி முலாம்பழம் இப்படிலாம் எடுக்கிறது, நல்ல லெமன் போட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு குடிக்கிறது, நன்னாரி எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பழைய சோறு ஆல்சோ உடம்பு உஷ்ணத்தை வந்து குறைக்கும், வெந்தயம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ஸோ இப்படி ரேண்டமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து கை பிடிச்சி இழுக்கிறதுனால அளவுக்கு மீறி அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை, கண்ட்ரோலில் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நல்லா வந்து மனசை வந்து திடமாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே நம்புங்க. அடுத்து எனக்கு குழந்த பிறக்காதுன்னு, குழந்த பிறக்கிறதுக்கு தேவையானது ஆரோக்கியமான விந்து தான், ஓகேயா? ஸோ நீங்கள் கைப்பிடிச்சி இழுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு இது வேறு, வித்தியாசம் இருக்குது. ஹெல்த்தியான உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக, நான் சொல்கிறது குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டியான நல்ல விந்து உங்களுக்கு வரணுன்னா நல்ல உணவு முறை. உங்களுக்கு என்னெல்லாம் உணவு பிடிக்குமோ, அது கீரைகளாக இருந்தாலும் சரி, பருப்புகளாக இருந்தாலும் சரி, நல்ல நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ நல்ல குழந்தை, ஏன்னா தலை இருக்கணும், வால் இருக்கணும், அந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கான அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நவு கிளியர். சில விஷயங்கள் இப்படி தான் சொல்ல முடியும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த க்வெஸ்சனுக்கும் ஆன்சர். அண்ட் நீங்கள் கையே பிடிச்சி இழுக்காமல் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்லி 21 நாளில் வெளியில் போயிடும், அது இயற்கை தான். 1 மினிட்ல வருது அப்படின்னா நீங்கள் அப்போது அந்த விரைப்புத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத மஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ டக்குன்னு உள்ளே வச்ச உடனே வெளியில் வந்துருச்சுன்னா டப்புன்னு சுருங்கிடும். அப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு இருக்குது, அப்போ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரல் செக்கப் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் மனக்குழப்பத்துலேயும் இருக்கீங்க, பயத்துலேயும் இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஜென்ரல் செக்கப், இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம், ஓகேயா? நீங்கள் ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கும் பொழுது அந்த பயம் குழப்பம் வேண்டாம். குழந்தைக்கு அப்படின்றது வேறு, ஆரோக்கியம் அப்படின்றது வேறு, வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கை பிடிச்சி இழுக்கிறதுனால அப்படிலாம் குழப்பமே வேண்டாம். நீங்கள் அதுக்கு ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அண்ட் 1 மினிட்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக, 2 மினிட்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா சில பேருக்கு வச்ச உடனே வெளியில் வந்துடும், அந்த கவுண்ட் கணக்கெலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா சில பேருக்கு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு, டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கண்ணுக்கு குழு குழுன்னு பார்த்தோன்னா பிரைட்டாக டப்புன்னு ஏறியோ டப்புன்னு வெளியில் விட்டுருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நான் வீடியோ சொல்லியிருக்கேன், மெல்ல மெல்ல பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் தெரியும், அப்போது ரிலாக்ஸாக பொறுமையாக முதல்ல முன் விளையாட்டுகளை கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாட்டை கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும், அவங்களுக்கும் உச்சத்தை தொட்ட ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ ஈக்குவல் பேலன்ஸ் ஆயிரும். எடுத்த உடனே எனக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் உடனே என்ன ஆயிரும், பிரச்சனை தான் ஆயிரும்.
ஸோ அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் சொல்லியிருக்கேன். இடுப்பு எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல வந்து ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க, நல்லா தூங்குங்க. சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே பாதி பிரச்சனையே ஆயிடும். ஸோ மஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ எடுக்கிற இந்த உணவு முறைகளில் சில ஹெல்த்தியான ரொட்டீன் லைஃப் கேரில் நீங்கள் வரும்பொழுது இன்னும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பேஸ் என்ன தெரியுமா? உணவு தான். எப்படி உணவு ஆரோக்கியமாக பிரித்து பிரித்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ, சத்து நிறைந்த, அப்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா கிடைக்கும், நிறைய நேரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும், உங்களுக்கும் ஹாப்பினஸ் இருக்கும், உங்களுடைய துணைக்கும் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நவு கிளியர், நீங்கள் கேட்ட குவஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். மஸ்ட்டு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பயனுள்ள நிறைய கேள்விகள் கேட்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுபா சொல்கிறது பொதுவான மனநிலையில் பாருங்கள், நிச்சயமான ஒரு புரிதலை ஏற்படுத்தும்.